நடிகர் அஜித் குமார் விமான நிலையத்தில் நடந்து செல்லும் காட்சி இணையத்தில் வைரலாகிறது. அஜித் குமாரின் துணிவு திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக இருக்கிறது. துணிவு கதாபாத்திரத்திற்காக வெள்ளை தாடியுடன் சுற்றித் திரிந்த நடிகர் அஜித்குமார் துணிவு படப்பிடிப்பு நிறைவடைந்ததும் தனது கெட்டப்பை மாற்றி கிளீன் ஷேவ் செய்துள்ளார். துணிவு படப்பிடிப்பை நிறைவு செய்த பின் சென்னை விமான நிலையத்தில் அவர் நடந்து செல்லும் காட்சிகள் இணையத்தில் உலா வருகின்றன. அதோடு தனது குடும்பத்தினருடன் அஜித் இருக்கும் புகைப்படமும் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. மும்பையில் தென்கொரிய பெண் யூடியூபரின் லைவ் ஸ்ட்ரீமிங்கின் போது முத்தமிட முயன்ற இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மும்பை சாலையை படம்பிடித்துக் கொண்டிருந்த தென்கொரிய பெண் யூடியூபரின் அருகே வந்த இளைஞர்கள் அவரிடம் சில்மிஷம் செய்துள்ளனர். மேலும் பெண் யூடியூபருக்கு முத்தம் கொடுக்க முயன்று அந்த பெண்ணை தொல்லை செய்ததுடன் தங்கள் இருசக்கர வாகனத்தில் ஏறும்படி வற்புறுத்தியுள்ளனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து பெண் யூடியூபரிடம் சில்மிஷம் செய்த மொபின் சந்த், முகேஷ் முகமது ஷேக் மற்றும் முகமது நஹீப் அன்சாரி ஆகியோரை கைது செய்துள்ளனர். டெல்லியில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் பேரணி சென்ற ஆம் ஆத்மி தலைவர்கள் 20 பேரின் மொபைல் போன்கள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி தேர்தலுக்காக டெல்லி மல்காகஞ்ச் பகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சார பேரணி மேற்கொண்டார். அவருடன் ஆம் ஆத்மி தலைவர்களும் உடன் சென்றனர். இந்த நிலையில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ அகிலேஷ் திரிபாதி உட்பட அந்த கட்சியின் 20 பேரின் மொபைல் போன்கள் பேரணியில் திருடு போயின. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் அரசு மாணவர் விடுதியில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட மாணவர்களில் மேலும் 6 பேர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை வடபழனி திருநகரில் அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவர் விடுதியில் 150 மேற்பட்டோர் தங்கி படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக மாணவர்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. நேற்று முன்தினம் இரவு 4 மாணவர்களும் நேற்று காலை 3 மாணவர்களும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட மேலும் 6 பேர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசு கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவில் சில சந்தேகங்கள் உள்ளதாகவும் அதனை தெளிவுபடுத்திக் கொண்டு விரைவில் ஒப்புதல் வழங்குவதாக ஆளுநர் உறுதியளித்துள்ளதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா தொடர்பாக சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து சட்டத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆன்லைன் சூதாட்ட தடை அவசர சட்டத்திற்கு அரசாணை பிறப்பிக்காதது ஏன் என விளக்கம் அளித்தார். 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது என்கின்ற அறிவிப்பு வந்துவிட்டது 5ஆம் தேதி என்றைக்கு. எனவே சட்டமன்றத்துக்காக அந்த பில்லை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டு ஆளுநருடைய ஒப்புதலை பெற்று நாம் அந்த சட்ட உடனடியாக அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி செய்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான். ஆனால் அன்றைய தினமே அது அரசு கெசட்டில் நோட்டிஃபை பண்ணப்பட்டு விட்டது. ஜிஓ தான் போடப்படவில்லை. காரணம் வந்து 5ஆம் தேதி அன்றைக்கு சட்டமன்றம் கூடும் என்கின்ற அறிவிப்பு வந்த காரணத்தால் அது செய்யப்படவில்லை. சென்னை மாவட்ட பள்ளிகள் வரும் 3ஆம் தேதி முழு வேலை நாளாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை ஈடு செய்யும் வகையில் சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார். திங்கட்கிழமை பாட வேலையை பின்பற்றி பள்ளிகள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பெங்களூரு எலக்ட்ரானிக் சிட்டியில் உள்ள வில்லேஜ் ரெஸ்டாரண்டில் மது போதையில் ஹோட்டல் ஊழியரை தாக்கிய 5 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். உணவகத்திற்கு வந்தபோதே 5 பேரும் போதையில் இருந்ததாகவும் அவர்கள் ஆர்டர் செய்த உணவை எடுத்து வர தாமதமானதாக கூறி ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் ஊழியரை சரமாரியாக தாக்கியதாகவும் ஹோட்டல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் ஊழியரை தாக்கிய 5 பேரையும் கைது செய்தனர். டெல்லி மாநகராட்சி தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்து வரும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களுடன் செல்ஃபி எடுத்து வாக்கு சேகரித்து வருகிறார். டெல்லி மாநகராட்சிக்கு வரும் 4ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. 3 மாநகராட்சிகளாக இருந்த டெல்லி ஒரே மாநகராட்சியாக மாற்றப்பட்டு நடைபெறும் முதல் தேர்தல் இது என்பதால் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளிடையே போட்டி கடுமையாக உள்ளது. எனவே குஜராத் தேர்தலை விட டெல்லி மாநகராட்சி தேர்தலுக்கு ஆளும் ஆம் ஆத்மி முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. ஆம் ஆத்மி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களுடன் செல்ஃபி எடுத்து வாக்கு சேகரித்து வருகிறார். நடிகை நயன்தாரா, சத்யராஜ், அனுபம் கேர் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள கனெக்ட் படத்திற்கு UA சான்றிதழை தணிக்கைக் குழு வழங்கியுள்ளது. மாயா, கேம் ஓவர் உள்ளிட்ட படங்களை இயக்கிய அஸ்வின் சரவணன் இந்த படத்தை இயக்கியுள்ளார். த்ரில்லர் கதைக்களத்தில் உருவாகியுள்ள இந்த படம் December 22 வெளியாக உள்ள நிலையில் 99 நிமிடம் இடைவேளை இல்லாத படமாக வெளியாக உள்ளது என படத்தின் தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவன் தெரிவித்துள்ளார். வாரிசு திரைப்படம் January 12 வெளியானால் அஜித்குமாரின் துணிவு படத்தை ஒரு நாள் முன்னதாக January 11 வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த 2014 பொங்கலுக்கு விஜயின் ஜில்லா, அஜித்தின் வீரம் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகி நேரடியாக மோதின. அதன்பின் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பின் இருவரின் திரைப்படங்களும் நேரடியாக மோதிக்கொள்ள உள்ளன. ஆனால் 2 திரைப்படங்களின் தயாரிப்பு நிறுவனங்களோ இதுவரை வெளியீட்டு தேதியை குறிப்பிடாமல் பொங்கலுக்கு வெளியாகும் என்ற அறிவிப்பை மட்டுமே கூறி வருகின்றன. இதனால் சினிமா வட்டாரங்கள் மற்றும் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தளபதி விஜயின் வாரிசு திரைப்படம் வருகிற January 12 வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாரிசு திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் என்ற அறிவிப்புடன் புதிய போஸ்டரையும் சர்ப்ரைஸாக நேற்று படக்குழு வெளியிட்டது. அதோடு அந்த போஸ்டர் பேனராக அடிக்கப்பட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்யம் திரையரங்கில் பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டு அதற்கான வீடியோவை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டது. வாரிசு படத்தின் லண்டன் உரிமையை கைப்பற்றிய அஹிம்சா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இந்த படம் January 12 வெளியாவதாக தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது.